ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே ஈவினிங் ஆனால் கதை கேட்கலாம்க்காக நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்காக. இன்றைக்கி என்ன கதை தெரியுமா? ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஸ்டோரி இன்றைக்கி. ஏன் இந்த ஸ்டோரி ஸ்பெஷல் தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு குட்டீஸ் வந்து ஆண்டி ஒரு ஆன் ஸ்டோரி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டோரி. ஸோ அவங்க கேட்ட ஆண்ட் பற்றின ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆண்ட் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாமா? ஸோ நமக்கு தெரியும்ல, ஆண்ட்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும் இல்லையா? எப்போவுமே ஒரு இடத்துல குரூப் ஆஃப் ஆண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குவீன் ஆண்ட் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, லீடராக இருப்பாங்க. ஒரு குவீன் ஆண்ட் இருப்பாங்க. இந்த குவீன் ஆண்ட் வந்து அதோடய வேலை என்னென்னா, எக்ஸ்லாம் லே பண்ணுறது மட்டும்தான் அந்த குவீன் ஆண்ட்டோட வேலை. அது வேறு எந்த வேலையுமே அந்த குவீன் ஆண்ட் செய்யவே செய்யாதான், ஓகேவா? ஸோ மற்ற ஆண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, இந்த ஒர்க்கர் ஆண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த எறும்புகள்லாம் வந்து வின்டர் சீசனில் ரெய்னி சீசன்லாம் பெருசாக வெளியே வராது. ஸோ என்ன பண்ணுவோம், அந்த சீசனுக்கெல்லாம் வேணுங்கிற ஃபுட்டெல்லாம் முன்னாடியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, சேவ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வேலையெல்லாம் தான் இந்த ஒர்க்கர் ஆண்ட்ஸ்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போவுமே அவங்கெல்லாம் போய் எங்கே ஃபுட்டு கிடைக்கும்னு தேடி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது தான் அவங்களோட வேலை. இந்த குவீன் ஆண்ட் வந்து அதோட ஆண்ட் ஹோலில் இருந்து எக்ஸ் லே பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஆண்ட் எவ்வளோ குட்டியோண்டாக இருக்கும், ஆனால் நம்ம பார்த்துருக்கோம்ல எவ்வளோ பெரிய பெரிய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கூட அதால் இழுத்துட்டு போக முடியும். ஸோ ஒரு ஆண்ட்டை விட அதோட வெயிட்டை விட 20 times வந்து ஹெவியான திங்ஸை கூட அந்த ஆண்ட்டால் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த் பாருங்களே அந்த ஆண்ட்டுக்கு. அதான் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு சில நேரம் இலையெல்லாம் இழுத்துட்டு போகும், பூச்சி இழுத்துட்டு போகும், இல்லை இவ்வளோண்டாக இருக்கும் கல்கண்டா அந்த மாதிரி ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸாக இருந்துச்சுன்னா அதை இழுத்துட்டு போகும் இல்லை. ஸோ பயங்கர ஸ்ட்ரென்த் இந்த ஆண்ட்டுக்கு. ஆனால் நமக்கு எறும்பு கடிக்குமா? எல்லா எறும்பும் கடிக்காது, ஒரு சில எறும்பு கடிக்கும் இல்லை. கடிச்சிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல? அது லைட்டாக தடிச்சிட்டு கொஞ்சம் வலிக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல. ஆனால் ஒரு ஆண்ட் இருக்கான், புல்டாக் ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆண்ட் கடிச்சிச்சுன்னு வைங்களேன், அது பயங்கர பாய்சனஸாக கூட ஆகுமா. இருக்கிறதுலே பாய்சனஸான ஆண்ட் வந்து அந்த புல்டாக் ஆண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் புல்டாக் ஆண்ட் மாதிரி ஸ்கேரியெல்லாம் கேட்க போகிறதில்ல, ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஆண்ட் பற்றின ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்ன கதை தெரியுமா? லிட்டில் ஆண்ட்ஸ் பிக் பிளான். இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டோரி. என்ன ஸ்டோரி? லிட்டில் ஆண்ட்ஸ் பிக் பிளான். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம எப்பவுமே பார்த்த மாதிரி குரூப் ஆஃப் ஆண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஆண்ட்டுக்கு ஒரு குவீன் ஆண்ட்டும் இருக்குது. அங்கே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரே இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் ஆண்ட்ஸ்க்குள்ளே ஒரு ஆண்ட் ஃபேமிலி இருக்குது. ஆண்ட் அம்மா ஆண்ட், ஒரு அண்ணா ஆண்ட், ஒரு தம்பி ஆண்ட் இருக்காங்க சரியா? இந்த 4 ஆண்ட் இருக்கிறதுல இதில் அந்த அண்ணா ஆண்ட்டுக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? புக் ரீடிங். அந்த ஆண்ட்டுக்கு வந்து நிறைய புக்ஸை வந்து வாசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, எப்போவுமே வாசிச்சுக்கிட்டே இருக்குமா. மற்ற ஆண்ட்டெல்லாம் வேறு எங்கே போய் ஃபுட்டு தேடலாம், என்ன பண்ணலாம்னு அங்கே எங்கே அங்கே எங்கே சுற்றிட்டுருக்கும்போது இந்த ஆண்ட் என்ன பண்ணுமா, அதோடய வேலையெல்லாம் வேக வேகமாக முடிச்சுட்டு வந்து உட்காந்து எப்போ பாரு ஒரு புக்கு எடுத்து வாசிச்சுட்டு இருக்குமா. அம்மா ஆண்ட் அப்பா ஆண்ட் கூட என்ன சொல்லுவாங்க, நீ பெரியவன் ஆகிட்டே இருக்க, ஆனால் நீ செய்கிற வேலையெல்லாம் பத்தவே பத்தாது, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, எப்போ பாரு ஒரு புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிற, போய் உன் வேலையெல்லாம் ஒழுங்காக செய், இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபுட்லாம் தேடியேடு அப்படி சொல்லி அவங்க கூட திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க திட்டும்போது இதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்மளை யாராவது திட்டினா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, இந்த ஆண்ட்டுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எப்பயும் போல் உட்காந்து புக்கை படிக்க ஆரம்பிச்சிடும் அது. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இவன் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ வந்து எங்களோட விளையாட வரமாட்டேங்கிற, நீ எப்போ பாரு உன்னோட ஓன் வேர்ல்டுக்குள்ளேயே இருக்க, இது வந்து இப்போல்லாம் இருக்காது அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட டீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் இந்த குவீன் ஆண்ட் வந்து எல்லா ஆண்ட்ஸையும் கூப்பிடுறாங்க, எல்லோரும் இங்கே வாங்க, நமக்கு சம்மர் சீசன்லாம் முடிய போகுது, நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட்டு நமக்கு பத்தவே பத்தாது, அப்புறம் நமக்கு எல்லாம் பசியில் தான் இருக்கணும், பட்டினி தான் கிடக்கணும் நம்மெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த குவீன் ஆண்ட் வந்து எல்லா ஆண்ட்டையும் கூப்பிட்டு வச்சு திட்டிகிட்ருக்கு, நீங்கள் யாருமே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, இந்த ஃபுட்டு பத்தாது, நீங்கள் இன்னும் நிறைய நிறைய ஃபுட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த குவீன் ஆண்ட்டு எல்லா ஆண்ட்டுக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கு.
இந்த அண்ணா ஆண்ட் இருக்குல்ல அது என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆஸ் யூஷுவல் புக்கு தான் படிச்சுட்டு இருக்கு. ஸோ குவீன் ஆண்ட் அங்கே சொல்றது ஆனால் இது காதில் விழுந்துட்டு இருக்கு, போங்க எங்க நிறைய ஃபுட் இருக்குன்னு தேடி போங்க அப்படின்னு குவீன் ஆண்ட் சொல்லும்போது இந்த அண்ணா ஆண்ட் வந்து ஆ குவீன் குவீன் எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படி சொல்லிச்சான். உடனே குவீன் வந்து ரொம்ப கோபமாக அந்த ஆண்ட்டை பார்த்து, நீ உன்னோட வேலையவே நீ ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிற, நீ என்ன உனக்கு என்ன இடம் தெரியும் அப்படின்னு அந்த குவீன் ஆண்ட் கேட்டுச்சான். அப்போ இது சொல்லிச்சான், இல்லை இல்லை எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும், நான் புக்கில் படிச்சிருக்கேன், அந்த பிளேஸ்க்கு போனால் நமக்கு வேணுங்கிற ஃபுட்டெல்லாம் எல்லா டைமுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி என்ன இடம், அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த குவீன் கேட்டுச்சான். அப்போ இந்த ஆண்ட் சொல்லிச்சான், அங்கே போனோன்னா நமக்கு ஸ்வீட்ஸ் ஆகட்டும், இல்லை ரைஸ் வெரைட்டிஸோ, இல்லை வந்து பிஸ்கெட்ஸ் சிப்ஸு அந்த மாதிரி ப்ரெட்டு, இல்லை வந்து சப்பாத்தி பூரி அது மாதிரி என்ன வேணும்னாலும் நமக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே குவீன் ஆண்ட்க்கு ஒரே ஆச்சரியம், என்னது அது அந்த மாதிரி ஒரு இடம் எது அப்படி கேட்டுச்சான். அப்படி இந்த குட்டியான் சொல்லிச்சான், இந்த மாதிரி இதை பற்றி நான் படிச்சிருக்கேன், அந்த இடத்த வந்து என்னன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும்ல, எங்கே இந்த மாதிரி எல்லா ஃபுட்டும் கிடைக்கும், ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும்ல ஹோட்டல்ஸில், ஸோ ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கும்னு நான் என் புக்கில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்ட் சொல்லித்தான். உடனே குவீன் வந்து பரவாயில்லையே நீ நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி உடனே மற்ற ஆண்ட்டெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லித்தான், நீங்கள் எல்லாம் இவன் கூட போங்க, அவன் உங்களை காட்டுவான், நீங்கள் எல்லாம் போய் என்ன பண்ணணும், அவன் கூட போய் ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லி இந்த குவீன் வந்து மற்ற ஆண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுச்சு. மற்ற ஆண்ட்ஸும் சரி குவீன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போகிறாங்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர், எறும்பெல்லாம் அப்படி தானே போகும் வரிசையாக போகும்ல, ஸோ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போகிறாங்க. ஆண்ட்ஸ் கோ மார்ச்சிங் ஒன் பை ஒன் ஹூரா, அந்த ரைம்ஸ் இருக்குல்ல அது மாதிரி ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக பின்னாடி பின்னாடி போகிறாங்க. எங்கே இருக்குன்னு தேடிட்டுருக்காங்க ரெஸ்டாரண்ட்டை. அப்போ இந்த ஆண்ட் அப்படி பார்க்குது தூரத்தில் ஒரு பில்டிங்கில் இருக்கா, ஆ அதுதான் நினைக்கிறேன் என் புக்கில் கூட அப்படி தான் எழுதியிருக்கோம், ரெஸ்டாரண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே ஏ நம்மெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படி சொல்லி எல்லா ஆண்ட்ஸும் ஹாப்பி ஆகிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே வித விதமாக கலர் கலராக ஃபுட்டு இருக்குது, எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி, எல்லா டேஸ்ட்லேயும் இருக்குது, நிறையா டிஃப்ரெண்ட் ஃபுட்டு இருக்குது. ஸோ இந்த ஆண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி, வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் அவங்க ஆண்ட் ஹோலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணுறாங்க. இந்த குவீன் பார்க்குது அதெல்லாம் பார்த்துட்டு, ஓ சூப்பராக இருக்கேன் இந்த ஃபுட்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த ஆண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உன்னோட நீ புக்ஸ் படித்ததுனால உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஸோ வெரி குட் அப்படி சொல்லி எல்லாருமே வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இதோட தம்பி ஆண்ட் இருக்குல்ல, அப்போ வந்து சொல்லுது எனக்கும் கூட உன் புக்கை கொஞ்சம் ஷேர் பண்ணுறியா அப்படி சொல்லி தம்பி ஆண்ட் கேட்டுச்சான். அப்போ இந்த அண்ணா ஆண்ட் சொல்லிச்சான், தாராளமாக ஷேர் பண்ணுறேனே, எப்படியும் நமக்கு சீசன் மாறினதுக்கப்புறம் நம்ம யாருமே வெளியே போக போகிறது இல்லைல்ல, ஸோ நம்ம எல்லாருமே இங்கே உட்காந்து என்ன பண்ணலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அவங்களோட வின்டர் சீசன் ரெய்னி சீசன் ஃபுல்லாக புக்ஸ் நிறையா படித்து ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அந்த லிட்டில் ஆண்ட்டோட பிக் பிளான் வந்து எல்லா ஆண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் குட்டீஸ்.